விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் மூலியமாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதன் நிறுவனரான ஸ்ரீ ராஜகுபேர சித்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். இப்போ இந்த குபேரன் கோவிலை பற்றி நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஆ சொல்லுங்கள் சார். தனவிருக்ஷ ராஜகுபேர ஸ்தலம். லைஃப்பில் ஜெயிக்கணும்னா இந்த கோயிலுக்கு வரணும். இது வந்து பூர்வ புண்ணியஸ்தான நிலை. ஈசனோட குபேரர் அமர்ந்திருக்கிறார். என்ன தொழிலாக இருக்கட்டும், வெற்றி படிப்பாக இருக்கட்டும், எதுவாக வெற்றி பெறணும்ன்ற ஒரு விஷயத்தில் வரணும்னா இந்த கோயிலுக்கு வரலாம். 18 சித்தர்கள் சூழ எம்பெருமானும் ராஜகுபேரரும் சிவசகாவாக காட்சி கொடுக்குறாங்க. உலகத்திலே இங்கே மட்டும்தான் இந்த கோயில், வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. மகா உச்சிஷ்ட கணபதி இங்கே அருள் பாலிக்கின்றார். 32 அவதார நிலையில் 8வது அவதார நிலையாக ஸ்ரீ நீலவாணி, ஸ்ரீனா மகாலட்சுமி, நீலனா துர்கை, வாணினா சரஸ்வதி என்ற மூன்று நிலையும் அமர்த்தி உச்சிஷ்ட கணபதி இங்கே அருள் பாலிக்கின்றார். குபேரரே பொண்ணும் பொருளும் குறையும் போது ஓம் அஸ்தி பிசாசி லிக்கே ஸ்வாகான்ற உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை சொல்லும் போது எல்லாமே அதிகமாயிடும். வாழ்க்கையில தன விருட்சம், அதாவது பெருகிறதுக்கான ஒரு கோயில் இது. நம்ம வாழ்க்கை பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கோயில். முருகன் செல்வ முருகனா இங்க காட்சி கொடுக்கிறார். உலகத்திலே இங்க மட்டும்தான் முருகன் வந்து பண மூட்டையோட காட்சி கொடுப்பார், எங்கேயுமே கிடையாது. இது சித்த நிலையில வாக்கால் கட்டப்பட்ட கோயில். குருவாக அகத்திய பெருமான் என்ட்ரன்ஸ்லயே பார்த்துருப்பீங்க. அகத்தியருக்கு பூஜை பண்ணிட்டு தான் இந்த கோயிலில் நடைய திறப்பாங்க. இந்த கோயில் வந்து சித்த நிலை, ஆனால் மூலவர் வந்து ராஜகுபேரர் தான். இது எல்லாமே சித்த நிலையில, அதாவது அறிவிக்கப்பட்டு சொல்லி 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 இந்த கோயில் உருவான ஒரு விஷயம். வெறும் 4 வருஷத்தில் இந்த கோயில் உருவாச்சு. இன்னும் சிறப்பு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திரியம்பகை நாதர் மங்களபீடம். கணவன் மனைவி குடும்பமாக வந்து இங்கே வணங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் குபேரருக்கும் அவரது மனைவிக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த இடத்துல. உலகத்திலேயே 6 பேருமே ஒரே கல்லில் இருக்கிறது உலகத்திலேயே இங்கே மட்டும்தான். இந்த இடம் வந்து அழைப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. அழைப்பு நிலை அப்படின்னா பூர்வ புண்ணியம், அழைப்பு இருந்தால் மட்டுமே இத்திருத்தலத்தில் கால் பதிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலுக்கும் குபேரருடைய அனுகிரகத்தை பெறுறது இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு. அனைவரும் பயன்பெற்று பெருவாழ்க்கை, அதாவது பெரும் வாழ்க்கை அமைய ராஜகுபேரர் என்றும் துணை நிற்பார். சந்தோஷம், சந்தோஷம். இந்த கோயிலுடைய சிறப்பு 6 வாரம் விரதம் இருந்து. ஏன் 6 வாரம்? குபேரர் 6 அடி உருவ நாயகனாக காட்சி கொடுக்கிறார். 6னாவே சுக்கர நிலையில காட்சி கொடுக்கிறார். உலகத்திலே குபேரர் சுக்கர நிலையில அதிர்ஷ்ட நாயகனா காட்சி கொடுக்கிறது இங்க மட்டும்தான். 6 வாரம் விரதம் இருந்து 6வது வாரம் தித்திக்கும் அதிர்ஷத்தை அவருக்கு சாத்தி, அதிர்ஷ மாலையை சாத்தி நினைத்த காரியங்கள் நடக்கணும்னு வேணா 100% நடக்கும் என்பது இந்த கோயிலுடைய ஐதீகம். ஜெயிக்கணும், லைஃப்ல எப்போதுமே காசு பெருகிக்கிட்டே இருக்கணும், தன விருட்சம் ஆகிட்டே இருக்கணும், குழந்தைகளுடைய கல்வி பெருகிக்கிட்டே இருக்கணுன்றதுக்கான ஆரோக்கியமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய எண்ணங்கள் எப்போதுமே பெருசாகிறதுக்கு அதற்கான ஒரு திருத்தலம். இங்கே ஈசன் 11 அடி கர்ப்பகிரகத்தில், உலகத்திலேயே கர்ப்பகிரகத்தில் 11 அடி ஈசன் இரட்டை சூரியனாக காட்சி கொடுக்கிறார். இரட்டை சூரியன்னா ஒரு சூரியநிலை பூர்வ புண்ணிய பாக்கியத்தையும், மறு சூரியநிலை ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் வைத்தியநாத சுவாமியா தியான ரூபேஸ்வரரா இங்க அமர்ந்திருக்கிறார்.
தீராத நோயும் தீர்த்து வைக்கும் வைத்தியநாத சுவாமி ஐம்பெருமன் காட்சி கொடுக்கறது இந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷம். பயன்பெற்று அனைவரும் சிறப்பான எதிர்காலத்துடன் வாழ்க்கை அமையணும்னு இந்த சித்தப்பீடம் சார்பாக ராஜகுபேர ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.